வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தீபாவளியின் போது போலீசார் பிடித்து சென்ற சம்பவமே தர்வின் ராஜின் கொலைக்கு காரணமாகும். நெக்ரி சம்பிலான் தம்பென் தமன் புக்கெட் ரியாவை சேர்ந்த தர்வின் ராஜ் அவரின் 6 நண்பர்களால் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டதற்கு முக்கிய காரணம் பழைய பகையே என்பது தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு தீபாவளியின் போது ஒரே தாமானை சேர்ந்த இளைஞர்கள் தங்கள் வீட்டின் அருகில் பட்டாசு வெடித்து கூத்தும் குமாலமாக ரகளை புரிந்தது குறித்து தர்வின்ராஜின் குடும்பத்தினர் போலீசில் புகார் செய்துள்ளனர். குறிப்பாக கடந்த ஆண்டு அக்டோபர் 24 தீபாவளியின் போது அந்த இளைஞர்கள் அட்டகாசம் புரிந்துள்ளனர். அவர்களின் இந்த செயலை தர்வின்ராஜ் குடும்பத்தினர் கண்டித்துள்ளனர். ஆனால் அவர்கள் கேட்பதாக இல்லை. அதன் பின்னர் அந்த இளைஞர்களுக்கு எதிராக தர்வின்ராஜ் குடும்பத்தினர் போலீசில் புகார் செய்துள்ளனர். இந்த போலீஸ் புகாருக்கு பிறகு அவர்கள் அனைவரையும் போலீசார் பிடித்து சென்றனர். இந்த சம்பவத்தினால் மனதிற்குள் வஞ்சம் வைத்திருந்த அந்த இளைஞர்கள் பழிவாங்கும் உணர்வுடன் தர்வின்ராஜை கொலை செய்துள்ளனர் என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் டத்து ஜைனுல் சமா தெரிவித்தார். தற்போது பிடிப்பட்டுள்ள 18-26 இடைப்பட்ட வயதுடைய அந்த 6 பேரும் தர்வின்ராஜின் நண்பர்கள் ஆவார் என்று டத்து ஜைனுல் சமா விளக்கம் அளித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 10 காணாமல் போன தர்வின்ராஜ் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலம் எரியூட்டப்பட்ட நிலையில் 6 நாள் கழித்து மலாக்கா கம்யூனிங் லடங்கேடே செம்பனை தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டதற்கான பின்னணி குறித்து வினவிய போது டத்து ஜைனுல் சமா மேற்கண்டவாறு தெரிவித்தார். தர்வின் கொலை செய்யப்பட்டதற்கு முன்னதாக கடந்த செப்டம்பர் 10 காலை 5:30 தம்பென் தமன் முத்தியாராவில் தர்வின்ராஜுடன் அந்த 6 நபர்கள் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். அதற்கு முன்னதாக அந்த 6 பேரும் அவர்களில் ஒருவரின் தந்தைக்கு சொந்தமான புரோட்டோன் சாகா காரில் சென்று மதுபானம் அருந்தியுள்ளனர். மதுபானம் அருந்திவிட்டு மறுபடியும் தர்வின்ராஜை பார்ப்பதற்கு அந்த 6 பேரும் வந்துள்ளனர். தர்வின்ராஜை மதுபானம் அருந்த சொல்லி வற்புறுத்தி இருக்கின்றனர். தர்வின்ராஜ் மறுத்துவிட்டதை தொடர்ந்து அவரை கண்மூடித்தனமாக அடித்திருக்கின்றனர். பின்னர் அவரை இழுத்து காருக்குள் போட்டுக்கொண்டு ஓர் இடத்திற்கு சென்றுள்ளனர். அந்த இடத்தை சென்றடைந்தவுடன் காரை விட்டு தர்வின்ராஜை இறங்க சொல்லி சந்தேக பேர்வழி ஒருவன் காரின் பூத்தில் வைக்கப்பட்டிருந்த நீண்ட பாறாங்கை எடுத்து தர்வின்ராஜை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளான் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்து ஜைனுல் சமா தெரிவித்துள்ளார். டிக்டாக் பயனர் ஒருவர் ஆத்திரமூட்டும் மற்றும் தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வெளியிட்டுள்ள காணொலி தொடர்பில் பினாங்கு மாநகர் மன்றம் போலீசில் புகார் செய்துள்ளது. சோபியான் முகமது ஜெயின் 7 என கணக்கு வைத்திருக்கும் அந்த டிக்டாக் பயனர் பினாங்கு மாநகர் மன்றத்திற்கு எதிராக அந்த காணொலியில் அவதூறு ஏற்படுத்தி வருவதாக பினாங்கு மாநகர் மன்ற தலைவர் டத்து ஏ ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். பினாங்கு மாநகர் மன்றத்தின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த நபர் செயல்பட்டு வருகிறார் என்று டத்து ராஜேந்திரன் குற்றஞ்சாட்டினார். நாட்டில் சமயம், இனம் மற்றும் ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட 3R விவகாரத்தை யாரும் தொடக்கூடாது என்று அரசாங்கம் விதித்துள்ள தடையானது மக்களின் வாயை மூடும் முயற்சியாகும் என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது வர்ணித்துள்ளார். நாட்டின் பிரதமராக தலைமையேற்பதற்கு முன்பு பத்திரிகை சுதந்திரம், மனித உரிமை, பேச்சு சுதந்திரம், சீர்திருத்தம் என்று முழக்கமிட்டு வந்த டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாம் பிரதமராக பின்னர் ஏன் இத்தகைய தடையை விதித்துள்ளார் என்று துன் மகாதீர் கேள்வி எழுப்பினார். அரசாங்கத்திற்கு வெளியே இருந்தபோது ஒரு பேச்சு, அரசாங்கத்தில் இருக்கும்போது ஒரு பேச்சா என்று வினவிய துன் மகாதீர், 3R என்பது மக்களின் வாயை மூடுவதற்கு கையாளப்படும் ஒரு தந்திரமாகும் என்று வர்ணித்துள்ளார். நாளை செப்டம்பர் 23 சனிக்கிழமை ஜோஹோர் உளுத்திராம் வட்டாரத்தில் உள்ள தமான் பலாங்கி இண்டா பொது மண்டபத்தில் கார்னிவல் கசியாத்தான் பங்ச ஜோஹோர் 2023 சுகாதார முகாம் நடைபெறவுள்ளது. காலை 8 அளவில் தொடங்கவுள்ள இந்த நிகழ்ச்சியில் சுகாதார பரிசோதனை, மனநல பரிசோதனை, முழங்கால் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை, கண், காது, மூக்கு, தொண்டை பரிசோதனை ஆகிய அங்கங்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. மேலும் இரத்த தானம், ஜும்பா பயிற்சி, சுகாதார விளக்க உரைகள்,
தகவல் முகப்புகள், சுகாதார கண்காட்சிகள் போன்ற நடவடிக்கைகள் மாலை 5 மணி வரை பொதுமக்களுக்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது. பருபத்தன் மடனி இலவச மருத்துவ சிகிச்சை, பக்கபி 40 போன்ற அரசாங்கத்தின் மக்கள் நலன் திட்டங்கள் குறித்தும் இந்நிகழ்ச்சியில் விளக்கம் கொடுக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியினை PKR கட்சியின் தப்ராவ் கிளை, பாலிடெக்னிக் தீராம் ஜீவா சமூக நல அமைப்பு ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்கின்றனர். ஜோஹோர் மக்களுக்காக நடத்தப்படும் இந்த ஜோஹோர் சுகாதார முகாமில் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தங்கள் உடல் நலத்தை இலவசமாக சோதித்துக் கொள்ள ஏற்பாட்டு குழுவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். வீடமைப்பு பகுதி ஒன்றில் தமது காதலியை பார்ப்பதற்கு அந்த வீடமைப்பு பகுதியின் பாதுகாவலர் அனுமதிக்காததால் தம்மை போலீஸ்காரர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு துப்பாக்கியை காட்டிய 26 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை 7 மணி அளவில் காஜாங் பண்டார் சுங்கைலோங் என்ற இடத்தில் உள்ள வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்தது. சம்பந்தப்பட்ட நபர் துப்பாக்கியை காட்டியதால் பயந்து போன அந்த பாதுகாவலர் அந்த நபரை வீடமைப்பு பகுதியில் நுழைவதற்கு அனுமதி அளித்துள்ளார். இதுகுறித்து அந்த பாதுகாவலர் பின்னர் போலீசில் புகார் செய்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் மொஹமத் சயீத் ஹசன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட சந்தேக பேர்வழியை தேடி கண்டுபிடித்த போலீசார் அந்த நபர் போலீஸ்காரர் அல்ல என்றும் பாதுகாவலர் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்கிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த நபரிடமிருந்து 1 கைத்துப்பாக்கி மற்றும் 10 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மொஹமத் சயீத் ஹசன் குறிப்பிட்டார். அந்நபர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். 14 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக 13 வயதுடைய 2 இளைஞர்கள் ஈப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். தஃபீஸ் சமய பள்ளியைச் சேர்ந்த 16 வயதுடைய மாணவன் மற்றும் 17 வயதுடைய மற்றொரு ஆடவர் மேஜிஸ்ட்ரேட் ஃபாரா நபிஹா டான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இவ்விருவரும் கடந்த செப்டம்பர் 15 மாலை 4:30 அளவில் ஜலான் சிப்டு ஜலான் கோப்பேங் என்ற இடத்தில் 14 வயது இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இருவரும் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரியதால் அவர்களை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் தலா 3000 வெள்ளி ஜாமீனில் விடுவிக்க மேஜிஸ்ட்ரேட் ஃபாரா நபிஹா அனுமதி அளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.